அனைவருக்கும் வணக்கம். ட்ரேட் தமிழ் சேனலுக்காக உங்கள் தினேஷ்குமார். இது நம்ம டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோவில் அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்குறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ட்ரெண்டை ஃபைன் பண்ணுறது எப்படி, எங்கே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது, கரெக்ஷன்னா என்ன, ஸோ இந்த மாதிரி வந்து அடிப்படையான தகவல்களெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து இதனுடைய அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம பேட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சார்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ சார்ட் பேட்டர்ன்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் அதை மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, அது மட்டும்தான் வந்து லீடிங் இண்டிகேட்டர். அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறது வந்து இந்த பேட்டர்ன்ஸ் மட்டும்தான், சரிங்களா? அந்த பேட்டர்ன்ஸை வந்து தெரிஞ்சுட்டால் மட்டும்தான் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது எந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ், என்ன டார்கெட்டு, ஸோ அது மாதிரி வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ அது நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ வந்து எந்த வித பயம் எதுவுமே வராது, ஓகேங்களா? அதனால தான் வந்து நம்ம இதை வந்து பண்ணுறோம். இதில் மெயின் வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ட்ரெண்ட் லைன்ஸ்லேருந்து சேனல்ஸ்லேருந்து அது ஒரு ஒரு பேட்டர்ன்ஸாக வந்து நம்ம இது பண்ண போகிறோம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா, ஒரு பேட்டர்னோ அல்லது ஒரு சேனலோ ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் அது வந்து ஒர்த்து. அது ஃபார்ம் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஆமாம் இது நடந்துருச்சு, இது இந்த மாதிரி போயிருக்கு அப்படின்லாம் வந்து நம்ம சொல்கிறது வந்து வேஸ்ட்டு. அதனால் எந்த ஒரு யூஸுமே இல்லை. அதனால் வந்து இப்போ நான் பண்ண போகிறது, ஏன்னா நீங்கள் ஜென்ரலாக வந்து பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணினாலே உங்களுக்கு 1800 இது வரும். ஸோ எல்லாமே வந்து அந்த பேட்டர்ன்ஸ்னால் என்ன, அது எவ்வளோ டார்கெட் வைக்கலாம், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஸோ அது வந்து இப்போ நம்ம நோக்கம் கிடையாது. இப்போ நம்ம பண்ண போகிறோம் இதோட மெயின் நோக்கம் வந்து என்னென்னா, அந்த சேனலோ ஒரு பேட்டர்னோ ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால், அது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணி அடுத்து என்னென்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அப்படி ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பேட்டர்ன்ஸ் வந்து சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய வீடியோவாக போகும், குறைஞ்சது 3 மணி நேரத்துக்காச்சும் ஆகும். அதனால் வந்து நான் ஒரு ஒரு பேட்டர்னையும் தனித்தனி வீடியோவாக பண்ணுறேங்க. ஒரு ஒரு பேட்டர்னுமே நம்ம இதில் வந்து 3 விஷயம் தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஒன்று, அந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அப்படி ஃபார்ம் ஆகி ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, அந்த ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம், எங்கே எக்ஸிட் பண்ண போகிறோம், என்ன டார்கெட் வைக்க போகிறோம், ஓகேங்களா? இன்கேஸ் அது ஃபெயில்டு ஆச்சுன்னா எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணி வெளியில் வர போகிறோம். இந்த 3 விஷயத்தை தான் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம், சரிங்களா? இதுதான் வந்து ரொம்ப அடிப்படை பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த அடிப்படையானது வந்து பொதுவாக வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது தெரிஞ்சாச்சுன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்டே வந்து கிட்டத்தட்ட புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான். வேறு எந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு இது மட்டுமே போதும் நம்ம வந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நம்மளுடைய ட்ரேட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து இது மட்டுமே எனக்கு தெரிஞ்ச போதுமானது. இந்த பேட்டர்ன்ஸ்ன்றது ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே போதும். அந்த பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சார்ட்டை பார்த்துட்டு ஏறுமா இறங்குமா, ஏறுமா இறங்குமா, இப்படியா பார்த்துட்டே இல்லாமல் இது இங்கே தான் கட்டாச்சு, இங்கே கட்டாச்சா இந்த இடத்துக்கு வந்துடும், இதுதான் டார்கெட் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வேறு எதுக்கும் பயப்பட மாட்டோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டில். அதுக்குண்டான சில ஹிண்ட்டு தான் வந்து இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து ஒரு ஒரு பேட்டர்ன்ஸுக்குமே நான் வந்து ஹிண்ட்டு சொல்லியிருக்கேன். அதாவது அதை வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அப்படி ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து எந்த இடத்துல வந்து நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 இதையும் வந்து ஒரு ஒரு பேட்டர்னுமே தனித்தனியாக நான் சொல்லுவேன். அதை முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இந்த பவர் பாயிண்ட்டுடைய லிங்க்கும் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு வீடியோவுக்குமே அந்தந்த பேட்டர்ன்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கும். நான் ஒரு ஒரு வீடியோக்குமே அது கீழே நான் வந்து ஆட் பண்ணிடுறேன் பவர் பாயிண்ட்டை. ஸோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ட்ரெண்ட் லைன்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஹையும் ஹையும் மேட்ச் பண்ண போகிறோம், லோ டு லோ மேட்ச் பண்ண போகிறோம், இவ்வளோதான். அதாவது 2 ஹையை மேட்ச் பண்ணிவிட்டு 3வது ஹை எந்த இடத்துல வரும் அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது இது பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான், கண்டிப்பாக வரும்ன்றது கிடையாது. அதே மாதிரி 2 லோ மேட்ச் பண்ணிவிட்டு 3வது லோ எந்த இடத்துல வந்து மீட் பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா, இப்போது இந்த மாதிரி 2 ஹை இருக்குது அப்படின்னா, இந்த 2 ஹையை நம்ம மேட்ச் பண்ணுவோம். மேட்ச் பண்ணிவிட்டு 3வது ஹை எந்த இடத்துல வரும்
அப்படின்றத நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம டார்கெட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஒருவேளை அதாவது மார்க்கெட் வந்து கீழே வந்து, இந்த மார்க்கெட் கீழே வந்து மறுபடியும் மேலே திரும்பிச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இடம் வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் நான் போடுறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹை எங்கே இருக்கோ இந்த ஹை கிட்ட நீங்கள் டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா சேஃப், எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். இந்த இடத்துக்கு வரைக்கும் எய்ம் பண்ணாதீங்க, சரிங்களா? நான் ஒரு ஒரு பேட்டர்னுமே நான் சொல்ல போகிறது எந்த இடத்துல நீங்கள் சேஃபாக எக்ஸிட் பண்ணி வெளியில் வரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட எண்டு வரைக்கும் எய்ம் பண்ணாதீங்க, இந்த ஹைக்கு வரைக்கும் எய்ம் பண்ணுங்கள், அதுதான் சேஃப் எக்ஸிட்டு. ஒருவேளை இந்த இதை தாண்டி நல்லா போகும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, இந்த ஹை தாண்டினோடனையும் இதுக்கு கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரெண்ட் லைனோட முக்கியம் இது தான், இந்த மேலே வரைக்கும் எய்ம் பண்ணாதீங்க. ஆனால் இந்த ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ட்ரெண்ட் லைனில், ஓகேங்களா? இதே தான் லோவுக்கும் இதே மாதிரி தான். ஸோ ரெண்டு லோ இருக்குது, லோவை ஜாயின் பண்ணுறீங்க. மூணாவது லோ இந்த இடத்துல வரும் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, ஆனால் அவங்க டார்கெட் இந்த இடத்துல தான் இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் நீங்கள் சேஃப் எக்ஸிட் பண்ண முடியும், சேஃபாக எக்ஸிட் பண்ணி கையில் ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். இந்த இடத்த வந்து ரீச் பண்ணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ட்ரெண்ட் லைனில் இந்த மூணாவது லோ வந்து மீட் பண்ணும் அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிடுங்க. ஒருவேளை மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இங்கேருந்து திரும்பிச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பை பண்ணுங்க. ஆனால் இந்த இடத்த எய்ம் பண்ணாதீங்க, இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு மார்க்கெட்டில், ஓகேங்களா? ஆனால் இது வந்து ரிவர்சலுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், டார்கெட்டுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம ஒரு இதில் பார்க்கலாம்னா, சரி ஓகே, இது வந்து குரூட் ஆயில். இப்போ இங்கே ஒரு ஹை போயிருக்கு, ரெண்டாவது இடத்துல ஹை போயிருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஹையை நான் மேட்ச் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு ஹையை மேட்ச் பண்ணுறேன். இப்போ மூணாவது இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கணும், ஆனால் ஆகலை. ஆனால் இந்த ஹைக்கு வந்து வரைக்கும் வந்துருச்சு மார்க்கெட்டு, தெரியுதுங்களா? இந்த ஹைக்கு மேட்ச் பண்ணிருச்சு மார்க்கெட்டு, ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணலை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்காக நீங்கள் எய்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் இந்த ப்ரீவியஸாக என்ன ஹை இருக்கோ அதுக்காக நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சேஃபாக எக்ஸிட் பண்ணி கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டோடு வெளியில் வந்துடலாம். அதான் முக்கியம் இப்போது. ஆனால் இது வந்து நீங்கள் ட்ரா பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு இது ட்ரா பண்ணியாச்சு அப்படின்னா அப்படி விட முடியாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இது ரெண்டு இது ஜாயின் பண்ணிக்கிறேன், மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேட்ச் பண்ணிருச்சு. ஸோ ஓகே, மேட்ச் பண்ணிருச்சு, இது ஓகே. ஆனால் நீங்கள் டார்கெட் பண்ணுறது இந்த இடத்துல, அதாவது 812 நீங்கள் டார்கெட் பண்ணியிருந்தீங்கன்னா சேஃப் எக்ஸிட் பண்ணி வெளியில் வந்துடலாம். ஸோ இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்ல, அது 812, இந்த இடம் வந்து 830, ஸோ ஒரு 20-30 பாயிண்ட் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் இந்த ஹை போன ஹை கட் பண்ண இந்த இடத்துல ஸ்விங் ஹை ஆகுது, இந்த ஹை ஹை கட் பண்ணணும், நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு இந்த இடத்த எய்ம் பண்ணணும். இந்த 812 எய்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேஃபாக, அதாவது நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி எதுக்கு அதிகம் அதுதான் நமக்கு முக்கியம். இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் போடுறதுல வந்து நம்ம ப்ராபபிலிட்டி அதிகம் பண்ண போகிறோம், சக்ஸஸ்க்கான ப்ராபபிலிட்டி அதிகம் பண்ண போகிறோம். அதாவது இங்கே உங்களுக்கு டவுட் வரும், இந்த ஹை நம்ம எய்ம் பண்ணுறதா இல்லை இந்த ஹை எய்ம் பண்ணுறதா அப்படின்னு ஒரு டவுட் கூட வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போடுங்க. ஸோ இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு திரும்பி இருக்கு மார்க்கெட், தெரியுதுங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டுட்டு திரும்பி இருக்கு. இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதாக வந்து இங்கே டார்கெட் வைக்கலாம், கிளியர்? இப்போ இது கிராஸ் பண்ணி மேலே போகுது அப்படின்றப்போ நீங்கள் தாராளமாக இந்த ஹைக்கு நேரம் இங்கே டார்கெட் பண்ணலாம். இதுதான் ட்ரெண்ட் லைனோட முக்கியம், ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ரெண்டு ஹையை மேட்ச் பண்ணுற அதே ட்ரெண்ட் லைன் அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், அந்த ட்ரெண்ட் லைனே வேற ஒரு இடத்துல சப்போர்ட்டாகவும் கூட மாறும். இப்போ பாருங்கள், ஸோ பாருங்கள் ரெண்டு ஹையை மேட்ச் பண்ணிக்கு, மூணாவது இதில் வந்து சப்போர்ட் கொடுக்குது அந்த இடத்துல. ஸோ ரெண்டு, ஒரு ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட்டாகவும் வரும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வரைவோம், இது வந்து இன்க்ளைண்டாக ஒரு ஸ்லோப் மாதிரி வரைகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரெண்ட் லைன்றதும் ஒன்று தான், ரொம்பையும் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்,
ஓகேங்களா, ட்ரெண்ட் லைன் கிளியருங்களா? ஸோ ட்ரெண்ட் லைன் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சேனல்ஸ். சேனல்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டு ட்ரெண்ட் லைன் பேரலாக வரைஞ்சால் அதுக்கு பேர் சேனல்ஸ். ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ரெண்டு ட்ரெண்ட் லைனை ஒன்றுக்கு ஒன்று பேரலாக வரைஞ்சிங்கன்னா அது பேர் சேனல். ஸோ இந்த சேனல் வந்து மூணு விதமாக இருக்குது. ஒன்று ஸ்ட்ரைட் சேனல், ரெண்டு ஸ்ட்ரைட் சேனல் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சப்போர்ட்டும் ஒரு ரெசிஸ்டன்ட்டு ரெண்டையும் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரைட் சேனல். ஒரு சப்போர்ட்டையும் ஒரு ரெசிஸ்டண்ட்டையும் ட்ரா பண்ணால் அதுக்கு பேர் ஸ்ட்ரைட் சேனல். ரைசிங் சேனல்ன்றது மேலே போயிட்டே இருக்கும், ஃபாலிங் சேனல்ன்றது கீழே இறங்கிட்டு இருக்குது. இது பேர்லேயே வந்து அது வந்துடுது, ஸ்ட்ரைட் சேனல், ரைசிங் சேனல், ஃபாலிங் சேனல். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரெண்ட் லைன்ஸை பார்க்குறப்போ ரெண்டு ஹையை மேட்ச் பண்ணிவிட்டு மூணாவது ஹை எய்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். அதுமாதிரி ரெண்டு லோவை மேட்ச் பண்ணிவிட்டு மூணாவது லோவை எய்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இதே தான் நம்ம சேனல்ஸ்லேயும் பண்ண போகிறோம். இதில் வந்து டாப் பாட்டம் ரெண்டுமே நம்ம வந்து எய்ம் பண்ணிக்கலாம். ஒரு சேனலில் டாப்பும் எய்ம் பண்ணலாம், பாட்டம் எந்த இடத்துல பாட்டம் வரும் அப்படின்னு பார்த்தா அதையும் நம்ம எய்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த மூணு சேனல்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் சேனல். இதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையும் பிரேக் பண்ணாது, லோவும் பிரேக் பண்ணாது மார்க்கெட்டில். ஸோ அந்த ஹை லோ இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே ஸ்விங் ஹை ஸ்விங் லோ தாங்க. கேண்டிலினுடைய பர்டிகுலர் சிங்கிள் கேண்டிலினுடைய ஹையோ லோவோ கிடையாது. ஸோ அது ஸ்விங் ஹை ஸ்விங் லோ இதெல்லாம் என்னென்னு தெரியணும்னா இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஃபைன் வீடியோ, ட்ரெண்ட் ரிவர்சல் வீடியோவும் பார்த்துருங்க. அப்படி பார்த்தா தான் நான் இப்போ என்ன பேசிகிட்ருக்கேன்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது பார்க்காதமே இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் என்ன பேசுகிறேன்றது கொஞ்சம் கன்ஃபியூசிங் வரும். அதனால் இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஃபைண்டு அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சல் இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துருங்க, சப்போர்ட் ரீசன்ஸையும் பார்த்துருங்க. அப்படி பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது கொஞ்சம் புரியும். ஓகேங்களா, ஸ்ட்ரைட் சேனல்ன்றது வரணும் இல்லை, இப்படி நேராக ரெண்டு ஒரு பாட்டம், அங்கேருந்து ஒரு டாப் போகுது, திருப்பி அங்கேருந்து சேம் பாட்டமில் சப்போர்ட் எடுக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துக்கு பேர் வந்து டபுள் பாட்டம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இங்கேருந்து மறுபடியும் மேலே போய் சேம் ஹையில் வந்து ரெசிஸ்டன்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு பேர் டபுள் டாப். ஸோ ஒரு மார்க்கெட்டில் வந்து டபுள் பாட்டமும் ஃபார்ம் ஆகி டபுள் டாப்பும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரைட் சேனல் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரைட் சேனலை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதுதான் ஹிண்ட்டு. டபுள் டாப்பும் ஃபார்ம் ஆகும், டபுள் பாட்டமும் ஃபார்ம் ஆகும். எப்போ ஒரு மார்க்கெட்டில் டபுள் டாப் டபுள் பாட்டம் ரெண்டுமே அட் அ டைமில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரைட் சேனல் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த டபுள் டாப்லேருந்து மார்க்கெட் திரும்புகிறப்போ நீங்கள் வந்து செல் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் ட்ரிபிள் டாப் மூணாவதாக வரக்கூடிய பாட்டமையும் அதேமாதிரி மூணாவதாக வரக்கூடிய டாப் இது ரெண்டு ஸோ மார்க்கெட் இப்படிலாம் திருப்பி நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரப்போ மூணாவது டாப்பு மூணாவது பாட்டம் ரெண்டையுமே வந்து நீங்கள் எய்ம் பண்ணலாம். இதுவே உங்களுக்கு ஹை ப்ராஃபிட் வரும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மேலே டாப் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எய்ம் பண்ணலாம். இந்த சேனலுடைய ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த ஹைட் வந்து நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா நீங்கள் வந்து செல்ல பையோ செல்ல பண்ணிவிட்டு இந்த சேனலுடைய ஹைட்டை வந்து டார்கெட்டாக செட் பண்ணலாம். இது பெரும்பாலும் சேனல் அப்படின்றது மூணு ஸ்விங்கு நடக்கும், நாலாவது ஸ்விங்கில் வந்து பிரேக் அவுட் கிடச்சிரும். மூணாவது ஸ்விங்கு முடிஞ்சு நாலாவது ஸ்விங்கில் வந்து பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மூணாவதாக வந்து நீங்கள் இருக்கே எய்ம் பண்ணிடுங்க, எய்ம் பண்ணிட்டு நாலாவதாக வந்து இந்த சேனலுடைய ஹைட்டை வந்து எய்ம் பண்ணுங்கள். இது வந்து 50-50 சான்ஸ், மேலேயும் பிரேக் அவுட் ஆகும், கீழேயும் பிரேக் அவுட் ஆகும், எனி சைடு பிரேக் அவுட் ஆகலாம். எந்த சைடு பிரேக் அவுட் கிடைக்குதோ அந்த சைடு வந்து ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த சேனலுடைய ஹைட்டை வந்து எய்ம் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ட்ரிபிள் டாப் ட்ரிபிள் பாட்டம் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எய்ம் பண்ணால் இதுவே வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் கிடைக்கும், ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும் இது. அதனால் இது வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, நடந்துட்டுருக்கப்பே ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கான ஹிண்ட் இது தான், டபுள் டாப் டபுள் பாட்டம் இது ரெண்டுமே மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி ரெண்டுமே ஃபார்ம் ஆகியிருந்தால் அது வந்து ஸ்ட்ரைட் சேனல். அப்போ நீங்கள் ட்ரிபிள் டாப் ட்ரிபிள் பாட்டம் இதுக்கு வந்து நீங்கள் எய்ம் பண்ணுங்கள், பெரிய அளவில் ப்ராஃபிட் வரும். ஒருவேளை சேனல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த சேனலுடைய ஹைட்டை நீங்கள் வந்து எய்ம் பண்ணலாம். ஓகேங்களா, எந்த ஒரு பேட்டர்னுமே
அது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ தான் அது ஒர்த்து. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாலு கோடை போட்டு வச்சுக்கிட்டு இது இப்படி போயிருந்தால் இப்படி பண்ணிருக்கலாம், இப்படி வந்தால் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வேஸ்ட்டு. அது பண்ணாதீங்க. ஓகே, அது வந்து யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம், அதனால் ஒரு யூஸும் இல்லை. நம்ம பண்ண போகிறது அந்த பேட்டர்ன் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாவது ஸ்விங்கில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும். ரெண்டாவது ஸ்விங்கில் ஐடென்டிஃபை பண்ணினால் மட்டும்தான் அது ஒர்த்து. மூணு ஸ்விங் முடிஞ்சதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருந்துட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது என்னென்னா, ரெண்டாவது ஸ்விங்கில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா மூணாவது ஸ்விங் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். நாலாவது அது பிரேக் அவுட் ஆகுறப்போ டபுள் ப்ராஃபிட் வரும். அதான் முக்கியம். நீங்கள் மூணு ஸ்விங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சேனல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ப்ராஃபிட். ரெண்டாவது ஸ்விங்லேயே ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா டபுள் ப்ராஃபிட். அதான் முக்கியம். அடுத்ததாக வந்து ஸ்ட்ரைட் சேனலுக்கு அடுத்து வந்து ரைசிங் சேனல். ரைசிங் சேனல்ன்றது இதே இதுதான், கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு பதிலாக அப்படியே அப்சைடு போன மாதிரி இருக்கும். இது நம்ம ட்ரெண்ட் ஃபைண்டில் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருக்குறோம். எப்படின்னா இப்படி. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கிறதுல வந்து மூணாவது இப்படி போகும். இதுலேயும் அதே தான், மூணு ஸ்விங் வரைக்கும் நடக்கும், நாலாவது ஸ்விங்கில் பிரேக் அவுட் கிடைக்கும். ஆனால் இதில் ட்ரேட் பண்ணுறப்போ ஒரு சின்ன கன்ஃபியூசிங் என்ன வரும் அப்படின்னா, இதில் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும், ஹையர் லோவும் ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு ஹை கட் பண்ணி புதுசாக இன்னொரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும், ஒரு லோ கட் பண்ணி இன்னொரு புதுசாக வந்து இன்னொரு லோ ஃபார்ம் ஆகும், அதாவது ஹையர் லோ ஃபார்ம் ஆகும். ஆனால் பெரிய மூமெண்ட் இருக்காது. அதாவது நம்ம ட்ரெண்ட் ஃபைன் வீலில் பார்த்துருக்குறோம், ஒரு ஹை கட் பண்ணிச்சுன்னா அதுக்கடுத்து இன்னொரு புதுசாக ஹை ஃபார்ம் ஆகும், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ஹை கட் பண்ணி மார்க்கெட் மூவிங் ஆகிருக்கும், ஆனால் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ இந்த இடத்த எய்ம் பண்ணிங்கன்னா, ஒரு இப்போ காப்பர் ஆனிச்சுன்னா ஒரு பாயிண்ட் அப்படி போயிட்டு டக்குனு அப்படி மட்டும் இறங்கிடும். குடையிலேருந்து ஒரு பத்துலேருந்து பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து திரும்பி வந்துடும். அதே சமயம் இந்த ஒரு ஒரு டைமுமே இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும். அதாவது நம்ம ப்ரீவியஸாக என்ன ஹை போயிருக்கோ அதுதான் சப்போர்ட்னு சொல்லியிருக்கிறோம். அந்த சப்போர்ட்டை வந்து ஒவ்வொரு டைமே தொட்டுட்டு திரும்பும், அப்படின்னா பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி தான் திரும்பும். இது வந்து ஆனால் இந்த லோவை பிரேக் பண்ணாது, அதான் முக்கியம். லோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோவை பிரேக் பண்ணக்கூடாது, லோவை பிரேக் பண்ணாது. ஆனால் அந்த ஹையினுடைய சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கும். இதுதான் வந்து ரைசிங் சேனலுக்கு உண்டான கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, அதாவது ஹையர் ஹையும் ஃபார்ம் ஆகும், ஹையர் லோவும் ஃபார்ம் ஆகும், ஆனால் பெரிய மூமெண்ட் இருக்காது. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், இது டவுன் சைடில் தான் பிரேக் அவுட் ஆகணும். ஒருவேளை அப் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது ஃபேக் பிரேக் அவுட், அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு ரைசிங் சேனல் டவுன் சைடில் தான் பிரேக் அவுட் ஆகணும். அப் சைடில் பிரேக் அவுட் கிடச்சிச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள், அது ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கலாம், அல்லது அந்த ட்ரேடை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போது ஒருவேளை நீங்கள் இந்த இதில் வந்து செல் பண்ணிட்டீங்க, அப்படி நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்த வந்து எய்ம் பண்ணலாம், டார்கெட் ஃபஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்விங் கட்டாயி நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கீழே இந்த முதல் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, பிரேக் அவுட் ஆனோடனையும் இந்த முதல் ஸ்விங்கினுடைய லோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட். இந்த ரெண்டாவது ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இது செகண்ட் டார்கெட். மூணாவது ஸ்விங் இருக்கிறது தேர்ட் டார்கெட். ஆனால் நீங்கள் செகண்ட் டார்கெட்டில் வெளியில் வந்துடுறது சேஃப். ஒரு சேனலை பொறுத்த வரைக்கும், சேனல் மட்டும் இல்லை இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற எல்லா பேட்டர்ன்ஸ்லேயுமே சரி, செகண்ட் டார்கெட்டோடு வெளியில் வாங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப சேஃபு. தேர்ட் டார்கெட் எய்ம் பண்ணாதீங்க, கொஞ்சம் அது வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு பேட்டர்ன்ஸில் செகண்ட் டார்கெட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம், தேர்ட் டார்கெட்டுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு. இதுக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே தான் சொல்கிறேன், ஒன்று செகண்ட் டார்கெட்டாக வெளியில் வந்துடுங்க, இல்லை மார்க்கெட் ஃபர்தராக கீழே நிறையா ட்ராப் ஆகும் விழுகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இந்த செகண்ட் டார்கெட்டை தாண்டினோடனே நீங்கள் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க செகண்ட் டார்கெட்டுக்கு மேலே. ஸோ போக போக நீங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு வரீங்களோ கொண்டு போயிட்டுருக்கலாம். நான் அது டார்கெட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, ட்ரெண்ட் ஃபைன் வீடியோவில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொண்டு போகிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதான் வீடியோ பார்த்துக்கோங்க. அதில் வந்து இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணி அடுத்தடுத்து வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஓரளவு ஹை ப்ராஃபிட் வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த செகண்ட் டார்கெட்டோடு வெளியில் வர்றது ஒரு பேட்டர்னில் ரொம்ப ரொம்ப சேஃபு. உங்களுக்கு இதுவே பெரிய லெவலில் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ பார்க்க தான் சாதாரணமாக தெரியுங்க, ஆனால் இது வந்து மார்க்கெட்டில் பெரிய ப்ராஃபிட். ஏன்னா இப்போலாம் வந்து கால்ஸ் தரவங்களாம் பார்த்தீங்கன்னா
வெறும் 50 பைசா 1 ரூபாய்க்கெலாம் வந்து காசு கொடுத்துட்டு அதுவே ஆகா ஓஹோன்னு தம்பட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது மிகப்பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாக ப்ராஃபிட் வரும். அதான் வந்து இதில் முக்கியம். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ எடுத்தால் எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சி உள்ளே வர மார்க்கெட்டில் அதை விட 2-3 மடங்கு அதிகமாக தரக்கூடியது இந்த பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த செகண்ட் டார்கெட் எய்ம் பண்ணிங்கனாலே ஹை ப்ராஃபிட் வரும். ஸோ அது சார்ட்டில் தான் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ரைட், இப்போ இது பாருங்கள், இது வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது, புதுசாக ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுது, ஒரு லோக்கு மேலே இன்னொரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகுது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ரைசிங் சேனல். ஸோ இந்த மாதிரி ரைசிங் சேனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடைக்குது. ஸோ பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா இதுதான் உங்களுடைய முதல் டார்கெட், இதுதான் உங்களுடைய செகண்ட் டார்கெட். ஸோ இதுதான் உங்களுடைய தேர்ட் டார்கெட். ஸோ இதுவே பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடச்சாலும் நீங்கள் வந்து பண்ணுனீங்கன்னா, அதாவது நீங்கள் எந்த இடத்துல எய்ம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? அப்போ இன்னொன்று முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுறப்போ இது எக்ஸாக்டாக ஹை லோவான டச் பண்ணணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. பர்ஃபெக்ஷனிஸ்ட்லாம் இருக்காதிங்க பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு எது முக்கியம் அப்படின்றதும் பாருங்கள். அதாவது நீங்கள் இந்த ஹையை எய்ம் பண்ணுறீங்க, அதாவது இதில் வந்து நமக்கு லோன்றது தான் நம்ம ரொம்ப முக்கியம். ஒரு ரைசிங் சேனலில் அதனுடைய லோ பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா அதை தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஹைலாம் வந்து நமக்கு வந்து தேவையே இல்லை. இது எப்படின்னா, ஸோ இது பிரேக் அவுட் கிடைக்கிறப்போ நீங்கள் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஒரு லோ பாயிண்ட் தான் உங்களுக்கு டார்கெட். ஹை வந்து நமக்கு முக்கியமே இல்லை. அதனால் அது வந்து நீங்கள் லைன் போடுறப்போ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணாதீங்க. கொஞ்சம் மேலே கீழே வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு முக்கியம் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகணும், ஹையர் லோ ஃபார்ம் ஆகணும், ப்ரீவியஸ் ஹையோ ப்ரீவியஸ் லோவோ பிரேக்கோ ஆகாமல் அடுத்தடுத்து மார்க்கெட் மூவிங் ஆகிட்ருக்கணும். அப்படின்னா அதை வந்து ஒரு ரைசிங் சேனலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி பிரேக் அவுட் கிடைக்கிறப்போ நமக்கு முக்கியம் டார்கெட் எங்கே வைக்கணும், எங்கே என்ட்ரி பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணி வெளியில் வரணும், அதுதான் முக்கியம். சரிங்களா? ஸோ ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டெல்லாம் ஒர்க் பண்ண நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இதே தான் வந்து அடுத்து ஃபாலோயிங் சேனல். இப்போ ஃபாலோயிங் சேனலில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரைசிங் சேனலுக்கு என்ன சொன்னோமோ அதுக்கு ஆப்போசிட்டு ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆகும், லோவர் லோவும் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு லோவர் ஹையும் லோவர் லோவும் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து ரைசிங் சேனலாக இருக்குன்னு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இதுலேயும் அதே தான், பெரிய அளவில் மூமெண்ட் இருக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு ஃபாலோயிங் சேனல் அப் சைடில் தான் பிரேக் அவுட் ஆகணும். நல்லா கேட்டுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாலோயிங் சேனல் அப் சைடில் தான் பிரேக் அவுட் ஆகணும். அப்படி அப் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ஒரு ஹையையும் நீங்கள் டார்கெட்டாக எய்ம் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி வர்றதில் இது இங்கே மேலே அப் சைடில் தான் பிரேக் அவுட் ஆகணும். அப்படி அப் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் இது உங்கள் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், இது தேர்ட் டார்கெட். ஸோ செகண்ட் டார்கெட்டுக்கு எய்ம் பண்ணுங்கள், 10% உங்களுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. தேர்ட் டார்கெட்டுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் குறைவு. ஃபஸ்ட் டார்கெட்டோட அவசரப்பட்டு வெளியில் வந்துடாதீங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வெறும் 50 பைசா 1 ரூபாக்காக ட்ரேட் பண்ண மாதிரி ஆயிரும், அப்படி வராதிங்க. ஸோ செகண்ட் டார்கெட் வரைக்கும் எய்ம் பண்ணுங்கள், இதனுடைய ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்.
உங்களுக்கு வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. அப் சைடில் தான் பிரேக் அவுட் ஆகணும், டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது ஃபேக் பிரேக் அவுட்டு, அது உங்களை ஏமாத்துறதுக்காக நடக்கிறது, திருப்பி ரிவர்ஸலாகி மேலே வந்துடும். ஓகேங்களா? ரைசிங் சேனலில் என்னென்ன கண்டிஷன் சொன்னோமோ அதே தான் இங்கேயும். இது ஒரு ஒரு லோவுக்கும் கீழேயும் இன்னொரு புதுசாக ஒரு லோ ஃபார்ம் ஆகிட்டே போகும். அதாவது லோவர் ஹை ஃபார்ம் ஆகும், லோவர் லோ ஃபார்ம் ஆகும். ஒரு ஒரு லோவையும், அதாவது இந்த இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ப்ரீவியஸ் லோ, அந்த ப்ரீவியஸ் லோவை ஒவ்வொரு டைமும் பிரேக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பிரேக் அவுட் பிரேக் அவுட் பண்ணி தான் போகும். அதனால் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஹிண்ட்டு இது தான், லோவர் ஹையும் ஃபார்ம் ஆகும், லோவர் லோவும் ஃபார்ம் ஆகும், ஆனால் பெரிய மூமெண்ட் இருக்காது. ஸோ இது ரெண்டாவது ஸ்விங்கில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும். லோவர் ஹை லோவர் லோ ஃபார்ம் ஆகி பெரிய அளவில் மூமெண்ட் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு ரைசிங் சேனலாக ஃபாலிங் சேனலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆகி பெரிய லெவலில் மூமெண்ட் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு ரைசிங் சேனலாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இதையும் நீங்கள் ரெண்டாவது ஸ்விங்கில் ஐடென்டிஃபை பண்ணிடணும். அப்படி ரெண்டாவது ஸ்விங்கில் ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் இது ஒர்த்து, இல்லைனா ஒர்த்தே கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஐடென்டிஃபை பண்ணுறது பெஸ்ட்டு. நடந்துட்டுருக்கிறப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும், இல்லாட்டி ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ கண்டிஷன்ஸ் திருப்பி பார்த்துக்கோங்க. ரைசிங் சேனலில் வந்து ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும், ஹையர் லோ ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ரெண்டு ஹையர் ஹை ரெண்டு ஹையர் லோ ஃபார்ம் ஆகி பெரிய அளவில் மூமெண்ட் இல்லைன்னா மூணாவது ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆகிறப்போ அந்த சேனல் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுலேயும் மூணு ஸ்விங் தான் அதிகமாக நடக்கும், நாலாவது ஸ்விங்கிக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவு. மூணு ஸ்விங் தான். ஸோ மூணாவது ஸ்விங்கில் பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னு சொன்னால் நீங்கள் வந்து டேர்ல என்ட்ரி ஆகுங்க. ஒரு ஒரு லோவுக்கும் உங்கள்கிட்ட டார்கெட்டாக செட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி ஃபாலோயிங் சேனல்லையும் அதே தான், ரெண்டு ஸ்விங் முடிஞ்ச மூணாவது ஸ்விங்கில் பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அப்படி நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா ஒரு ஒரு ஹையும் நீங்கள் வந்து டார்கெட்டாக செட் பண்ணிக்குவோங்க. கிளியருங்களா? இதுக்கு ஏதாவது சாம்பிள் சார்ட்டு ஸோ ஆக்சுவலி நான் சார்ட் வந்து எடுத்து வைக்கல, ஒன்று ஒன்றுக்கும் சாம்பிளுக்கு, அதுதான் பிரச்சனை. ஓகே, இது பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபாலோயிங் சேனல். ஃபாலோயிங் சேனல் இந்த இடத்துல பாருங்கள், ஃபாலோயிங் சேனல் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டு, இது எடுக்கக்கூடாது. டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு, இந்த இடத்த எடுத்திங்கன்னா ப்ராப்ளம், ஏமாற்றிடுவாங்க, மறுபடியும் மேலே வந்துடும். ஸோ ஃபாலிங் சேனலில் அப் சைடில் தான் பிரேக் அவுட் கிடைக்கணும். ஸோ இந்த ஹைக்கு மேலே நீங்கள் இந்த இடத்துல பையிங் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடம் ஃபஸ்ட்டு டார்கெட், இந்த இடம் செகண்ட் டார்கெட், இந்த இடம் தேர்ட் டார்கெட். ஸோ அதை பாருங்கள். ஸோ நீங்கள் என்ட்ரி ஆகிற இடம் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறீங்க. ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட். கிளியருங்களா? ஒரு ஃபாலோயிங் சேனலில் இந்த இடத்துல ஒரு ஹை கட் பண்ணணும், அதாவது சேனல் பிரேக் அவுட் ஆகி என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்விங்கு கீழேருந்து மேலே, ஃபஸ்ட்டு ஸ்விங்கு வந்து ஃபஸ்ட் டார்கெட் வச்சுக்கோங்க, செகண்ட் ஸ்விங் செகண்ட் டார்கெட், தேர்டு ஸ்விங் தேர்ட் டார்கெட். பெரும்பாலும் மூணு ஸ்விங்கு தான் நடக்கும், மூணு ஸ்விங் முடிஞ்சோடனே அது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஃபாலோயிங் சேனலுக்கானது புரிஞ்சுதுங்களா? அடுத்ததாக வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ். சார்ட் பேட்டர்னில் வந்து ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் எது அப்படின்னா அது வந்து வெட்ச் பேட்டர்ன். இந்த வெட்ச் பேட்டர்ன்றது வேறு ஒன்றுமே இல்லைங்க, இந்த ரைசிங் சேனல் ஃபாலோயிங் சேனல் பார்த்தோம்ல, இந்த ரைசிங் சேனலில் ஃபாலோயிங் சேனல்லையும் வந்து கோடு வந்து பேரலலாக இல்லாமல் இருந்தால் அது வெட்ச் பேட்டர்ன். ஆனால் இது வெட்ச் பேட்டர்ன் ட்ரா பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் சிரமம், மற்ற பேட்டர்ன்ஸ் மாதிரி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் இந்த வெட்ச் பேட்டர்ன் தான் ஹையஸ்ட்டு ப்ராஃபிட் கொடுக்கும். இந்த பேட்டர்ன் வந்து கடைசியாக தான் நான் சொல்லுவேன், ஆனால் சில நேரங்களில் வந்து ஃபாலோயிங் சேனலுக்கும் வெட்ச் பேட்டர்னுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருன்றனால இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஆனால் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வர வீடியோவில் சொல்கிறேன்.
இது வந்து கடைசியாக நான் சொல்ல முடியும். ஏன்னா அது கொஞ்சம் மற்ற எல்லா பேட்டர்ன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணால் தான் இந்த வெட்ஜ் பேட்டர்ன் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து நான் கடைசியாக தான் சொல்லுவேன். இப்போதைக்கு இந்த வெட்ஜ் பேட்டர்னை பற்றி சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், ரைசிங் சேனல், ஃபாலிங் சேனல், இது ரெண்டுக்கும் என்னென்ன கண்டிஷன்ஸ், டார்கெட்ஸ், என்ட்ரி, எக்ஸிட் எல்லாம் சொன்னோமோ அதே சேம் தான் இந்த ரைசிங் வெட்ஜ், ஃபாலிங் வெட்ஜ் ரெண்டுக்கும். இந்த பேட்டர்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து அடுத்து கடைசியாக எல்லா பேட்டர்ன்ஸையும் முடிச்சுட்டு கடைசி பேட்டர்னாக இந்த வெட்ஜ் பேட்டர்ன் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறத கொஞ்சம் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கலாம். பேட்டர்ன்ஸினுடைய அடிப்படை ட்ரெண்ட் லைன் தான். ட்ரெண்ட் லைன் எவ்வளோ கூட நீங்கள் போட்டு பழகிறீங்களோ அப்போ தான் பேட்டர்ன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ட்ரெண்ட் லைன் போட தெரியாமல் பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் போட்டு பழகுங்க. ட்ரெண்ட் லைன்ன்றது வேறணும் இல்லை, ரெண்டு ஹையை ஜாயின் பண்ணுறீங்க, ரெண்டு லோ ஜாயின் பண்ணுறீங்க, மூணாவது ஹை எய்ம் பண்ணுறீங்க, மூணாவது லோ எய்ம் பண்ணுறீங்க. ஒரு ரெண்டு ஹையை ஜாயின் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு லைன், அது வந்து ரெசிஸ்டன்ட்டு, ஃப்யூச்சரில் அது சப்போர்ட்டாக மாறும். ரெண்டு லோவை ஜாயின் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு லைன் சப்போர்ட், அதே ஃபியூச்சரில் ரெசிஸ்டண்ட்டாக மாறும். அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுன்றது ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் இன்க்ளைண்டாக வரைகிறோம், அதான் ட்ரெண்ட் லைன். ரெண்டு ட்ரெண்ட் லைனை வந்து பேரலலாக வரைஞ்சிங்கன்னா அது சேனல். அந்த சேனலில் மூணு டைப் இருக்குது, ஸ்ட்ரெயிட் சேனல், ரைசிங் சேனல், ஃபாலிங் சேனல். ஸ்ட்ரெயிட் சேனல்ன்றது ஹையும் பிரேக் அவுட் ஆகாது, லோவும் பிரேக் ஆகாது, டபுள் டாப் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகும் மார்க்கெட்டில். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா மூணாவது டாப் மூணாவது பாட்டம் இதுக்கு வந்து எய்ம் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சேனலுடைய ஹைட்டை வந்து எய்ம் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி எய்ம் பண்ண டபுள் ப்ராஃபிட் உங்களுக்கு. அதாவது மூணாவது டாப் மூணாவது பாட்டம் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஃபிட், அந்த இது பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியது டபுள் ரெண்டாவது ப்ராஃபிட். ஸோ டபுள் ப்ராஃபிட், அதாவது பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருந்தால். அடுத்து ரைசிங் சேனல், இது ஹையர் ஹையும் ஹையர் லோவும் ஃபார்ம் ஆகும், ஆனால் பெரிய மூமெண்ட் இருக்காது. ரைசிங் சேனல் டவுன் சைடில் தான் பிரேக் அவுட் ஆகணும், ஒரு ஒரு லோவும் டார்கெட்டாக செட் பண்ணுங்கள். ஃபாலிங் சேனலில் லோவர் ஹை லோவர் லோ ஃபார்ம் ஆகும், இது அப் சைடில் தான் பிரேக் அவுட் ஆகணும், ஒரு ஒரு ஹையும் டார்கெட்டாக செட் பண்ணுங்கள். ரெண்டாவது டார்கெட்டோட வெளியில் வந்துடுங்க, நல்லது. அடுத்து வெட்ஜ் பேட்டர்ன், இந்த பேர் ரெண்டு ரைசிங் சேனல் ஃபாலிங் சேனலில் வந்து ரெண்டு லைனும் வந்து பேரலெலாம் இல்லாமல் வரைஞ்சால் அது வெட்ஜ் பேட்டர்ன். இதனால் ஃபுல் டீடைல்ஸ் வந்து அடுத்து வர வீடியோக்களில் நான் வந்து சொல்கிறேங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப் இது பண்ணியதில் வந்து இது வரைக்கும் 147 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் இந்த வீடியோ மூலமாக நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இது வந்து அந்த வீடு வந்து ஃபுல்லாக வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதாவது நீங்கள் வந்து கற்றுக்கிறோம், நீங்களாக ஓனாக கற்றுக்கிறணும், அதான் என்னுடைய மெய்ம். இந்த இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த வீடியோ சீரீஸினுடைய எண்ட் ஆஃப் வீடியோ என்ன அப்படின்னா, நீங்களாக ஓன் அனலைஸ் பண்ணி இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணணும். அது இன்ட்ராடேனாலும் சரி பொசிஷனாலும் சரி அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்களாக ட்ரேட் பண்ணணும். இதுதான் இதனுடைய எண்ட் ஆஃப் தி கோல். அதனோடைக்கு தான் நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோவும் பண்ணிட்டுருக்கிறோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெக்னிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கிறேன். ஸோ போகலாம். இது வந்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்களாக வந்து ஒரு ஒன்று போட்டு ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் வந்து கண்ட மணிக்கு வரைக்கும் இப்படி தான் வரையணும் அப்படின்னு சொல்லி எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. எவ்வளோ கிலோ வந்து மாற்றி ரெண்டு ஹை ரெண்டு லோ மாற்றி வரைஞ்சி அதை வந்து மேட்ச் பண்ண முடியும்னு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. அவ்வளோதான் மேட்ச் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அது ஏன்னா முடிஞ்ச மாதிரி சார்ட்டில் போட்டு பழகி கரண்ட் சார்ட்டில் வந்து ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணணும். அதுதான் முக்கியம். எல்லாமே வந்து ஆன்லைனில் கண்டுபிடிக்க முடியுன்றது இல்லை, ஆன்லைனில் கண்டுபிடிச்சா தான் அது ஒருத்து இல்லைங்களே. ஆனால் அதுக்கான ப்ராக்டிஸ் முடிஞ்ச மாதிரி சார்ட்டில் இருந்துருங்க, அப்போ தான் ப்ராக்டிஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய இதில் வந்து நீங்கள் வந்து எய்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க, எந்த இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணாதீங்க, எந்த லெவல்ஸும் யூஸ் பண்ணாதீங்க, எந்த கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. எதுவுமே மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். எந்த கால்குலேஷன்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஈவன் கேம்பரில்லா கேனு, ஸோ இதை தான் வந்து நிறைய பேர் நம்பர் ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா விற்றுட்டுருக்குறாங்க. கேமரா கால்குலேட்டரில் 5000 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்காங்க வெளியில், எனக்கு நல்லா தெரியும். இதை வந்து நம்ம நண்பரே வந்து சொன்னார், கேமரா கால்குலேட்டர் 5000 ரூபாய்க்கு வாங்கி ஏமாந்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதனால் வெளியில் வந்து ஏமாந்துடாதீங்க, சொந்தமாக அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும், வேறு எதுவுமே மார்க்கெட்டில் கை கொடுக்காது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அது மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண அந்த 147 பேருக்குமே என்னுடைய ரொம்ப நன்றி. இது வேறு ஏதாவது டவுட்டு இந்த சேனல்ஸ் இந்த பேட்டர்ன்ஸ் பற்றியோ இல்லை வேறு ஏதோ டவுட்னா எனக்கு வந்து
வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ண முயற்சி பண்ணுறேங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அன்றைக்கி நைட் எவ்வளோ நேரம் பரவாயில்ல, நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஆனால் ட்ரேடிங் அவர்ஸில் ரிப்ளை பண்ண முடியாது. என்னோடய ட்ரேடிங்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் எல்லா வீடியோ. நீங்கள் என்ன டவுட்ஸ் கேட்டால் எனக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். இது வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அடுத்து வர இதுலையும் நான் கண்டிப்பாக பண்ணுவேங்க. ஓகேங்களா? நம்ம யாரையும் வந்து தாக்கி பேசணும் அப்படின்றதே நம்ம நோக்கம் இல்லை. ஆனால் என்னென்னா, மார்க்கெட்டில் வந்து இந்த ஏமாற்று வேலைகள் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அப்போ என்னென்னா, புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்க அவங்க தான் வந்து அவங்களுடைய மெயின் டார்கெட்டே. புதுசாக வர்றவங்கள வந்து ஒரு 10,000-20,000 போடுங்க, டெய்லி 500 எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை கட்டி அந்த மொத்த பணத்தையும் அது என்னென்னா, அந்த 10,000 ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த 10,000 இருபதாயிரம் 40,000 கடைசியில் 1,00,000-2,00,000 போய் கடைசியில் வந்து அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறப்போ அவங்க கையில் எந்த காசுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி புதுசாக வர்றவங்க மட்டும்தான் அவங்க ஏமாத்துறவங்களுடைய டார்கெட். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோலாம் பண்ணிட்டு வரோம். ஏன்னா நானும் இனிஷியலாக ஏமாந்தேன். நிறையா சாஃப்ட்வேர் வாங்கினோம், கால்ஸ் வாங்கினோம். ஸோ எல்லாம் வாங்கி ஏமாந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அடி வாங்கினோம். அதெல்லாம் வாங்கினா தான் வந்து தெரிய வரும் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இது பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட், அதாவது மார்க்கெட்டை வந்து கேம்பிளிங் ஃபுல்லாக ஏமாத்துக்காரங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தாட் வந்துடக்கூடாது. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டுருக்கிறேன். சரிங்களா? அது மாதிரி நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது கால்ஸ் வாங்கி ஏமாந்துருந்தாலும், அல்லது வேறு கிளாஸ் அப்படின்ற பேரில் அவங்கள வந்து ஏமாத்திருந்தாலும், தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் அடுத்தவங்க வந்து ஏமாறாதையாவது காப்பாற்றுங்க. உங்களால் வந்து இழந்த பணத்தை வந்து உங்களால் மீட்க முடியாது. அவங்ககிட்ட பணம் போன ஒன்ஸ் வந்து பணம் போனால் போனதான், அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களால் செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு நல்லது அடுத்தவங்க வந்து இழக்காமல் இருக்கிறதாவது நீங்கள் பண்ணலாம். ஸோ அதனால் தப்பு இல்லை. நீங்கள் வந்து ஏமாந்தது உண்மை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் வந்து அவங்களுடைய பேர், அட்ரஸ், என்னென்ன பண்ண முடியும் எல்லாம் போட்டு அந்த கமெண்டே போட்டு, இன்னார்கிட்ட கால்ஸ் வாங்காதீங்க, இன்னார்கிட்ட கிளாஸ் போகாதீங்க, இன்னார்ட்ட பணத்தை கொடுக்காதீங்க அப்படின்னே போடுங்க. அது அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு உதவியாகி அவங்க வந்து உங்களை நல்லா இருங்கன்னு சொல்லி ஒரு பிளஸிங் பண்ணாங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும். இது அது வந்து பணத்துக்கும் மேலே அந்த பிளஸிங் அப்படின்றது. ஸோ அதை தான் நான் பண்ணிட்டுருக்கிறேன். எனக்கு அது கிடைக்கும் நான் நம்புகிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். அப்புறம் வந்து ஈக்விட்டியில் வந்து ஸ்டாக் செலெக்ஷனுக்காக 2-3 பேர் நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து அடுத்த வீடியோவில் பண்ணுறேங்க. ஸ்டாக் செலெக்ஷன், அதாவது நான் வந்து கமாடிட்டி தான் நான் பண்ணிட்டுருக்கிறேன். அந்த பேசிக்கில் ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்கும், அதை நான் ஆக்சுவலி கமாடிட்டியில் வந்து என்னென்ன நான் பார்க்குறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் ஈக்விட்டியில் மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? நான் அடுத்த வீடியோவில் அதை தான் பண்ணுறேங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்த்துட்டு வந்தவங்களுக்கு. அடுத்த வீடியோவில் அடுத்து பேட்டர்ன்ஸ் 1 by 1 பேட்டர்ன்ஸ் வந்து பார்க்கத்தான் போகிறோம். எல்லா பேட்டர்ன்ஸ் எனக்கு தெரிஞ்சு என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்கோ எல்லா பேட்டர்ன்ஸையும் பார்க்குறோம். அதை விட முக்கியம், அந்த பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிறப்பையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போங்க. இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக போகுது. வழியில் பேட்டர்ன்ஸ் பற்றி பேச ஆரம்பித்தா ஒன்றொன்றும் லென்த்தாக தான் போயிட்டுருக்கும். ஏன்னா ஒரு ஒரு பேட்டர்ன், ஆக்சுவலி நான் எக்ஸாம்பிள் சார்ட் எதுவுமே வந்து இல்லை, நான் பெருசாக ஒன்றும் காமிக்கலை. அது காமிக்காமே இப்போ அரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஒன்றொன்றுக்கு நான் எக்ஸாம்பிள் சார்ட்டு வந்து காமிச்சு அதை வந்து ட்ரா பண்ணுறதா இருந்தால் இன்னும் அது எவ்வளோ நடக்குமோ தெரியலை. ஓகே, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸாம்பிள் சார்ட் நிறைய எடுத்து வச்சுட்டு நான் ரெடி பண்ணுறேங்க வீடியோ. இந்த வீடியோவில் கொஞ்சம் அதிகமாக எக்ஸாம்பிள் சார்ட் காமிக்காததுக்கு சாரி. நான் அடுத்த வீடியோவில் நிறையா கொஞ்சம் சாம்பிள் சார்ட்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து அடுத்த வீடியோ பண்ணுறேங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.